விரைவு செய்திகள். சென்னையில் பிஜேபி தலைமை அலுவலகத்தில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 162வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மத்திய உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி, மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் வி கே சிங், பிஜேபியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி, மாநில தலைவர் எல் முருகன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 162வது பிறந்த நாளையொட்டி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அவரது சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெஞ்சமின், வளர்மதி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் டி கே ரங்கராஜன், பிஜேபியின் குஷ்பு ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பள்ளி இடைநிற்றல் என்பதே தமிழகத்தில் இல்லை என்றும், மாணவர்கள் சேர்க்கை கூடுதலாக உள்ளதாகவும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குண்டேரி பள்ளம் அணைப்பகுதியில் சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் சுற்றுலா பயணிகளின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்துதல் மற்றும் அணுகுசாலை அமைக்கும் பணிகளுக்கு அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாகவே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்துவது குறித்து அரசு ஆலோசித்து வருவதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகளின் நலனில் தமிழக அரசு தொடர்ந்து அக்கறையோடு செயல்பட்டு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உயர்கல்வி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக செவித்திறன் பாதிக்கப்பட்ட பார்வையற்ற 210 பேருக்கு சுமார் 30 லட்சம் மதிப்பிலான திறன் பேசிகளை அமைச்சர் வழங்கினார். அப்போது பேசிய அவர், கொரோனா ஊரடங்கு காலத்தில் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் 19,590 பேருக்கு தலா 1,000 ரூபாய் என 1,95,90,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்பட்டதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் 12 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 9 லட்சம் மதிப்பில் திருமண உதவித்தொகை மற்றும் தாலி தங்கத்தினையும் அமைச்சர் அன்பழகன் வழங்கினார். தில்லி மெட்ரோவின் முன்னாள் தலைவர் ஸ்ரீதரன் தாம் பிஜேபியில் இணைய உள்ளதாக தெரிவித்துள்ளார். கேரளாவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அங்கு அக்கட்சியின் சார்பில் இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெற உள்ள விஜய் யாத்ராவில் ஸ்ரீதரன் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இணைய உள்ளதாக கேரள பிஜேபி தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் குத்திர கவுண்டம்பாளையத்தில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 1,200 காளைகளும் 600க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். மாநில கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் இப்போட்டியை தொடங்கி வைத்தார். ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பிடிபடாத மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருக்கோவில் தொலைக்காட்சி தொடங்குவதற்கு பொதுநல நிதியை பயன்படுத்த தடை கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் அனிதா சம்பத் ஆகியோர் அடங்கிய அமர்வு, திருக்கோவில் தொலைக்காட்சிக்கு பொதுநல நிதியை பயன்படுத்துவது தொடர்பான அரசாணையை ரத்து செய்ய கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய்க்கு எதிராக தொடரப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை தாமாகவே முன்வந்து உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை நீதிபதி ஏ கே பட்நாயக் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு சீல் வைக்கப்பட்ட கவரில் தமது அறிக்கையை சமர்ப்பித்தது. அதன்படி வழக்கு தொடரப்பட்டு 2 ஆண்டுகள் ஆன போதும் குற்றத்தை நிரூபிக்கும் வகையில் எவ்விதமான மின்னணு சாதனங்களின் ஆதார பதிவுகளையும் கண்டறிய முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் குற்றச்சாட்டை நிரூபிக்க எவ்வித ஆதாரமும் இல்லாததால் இந்த வழக்கு முடித்து வைக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. ஒடிசாவின் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் நடன கலைஞர்கள் சென்ற டிராக்டர் ஒன்று தமது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதால் 5 பேர் உயிரிழந்தனர், 41 பேர் காயமடைந்தனர். இன்று காலை திபாசாகி அருகே பழங்குடியின நடன கலைஞர்கள் தங்களது நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு வீடு திரும்பும் போது டிராக்டர் கட்டுப்பாட்டை இழந்து கால்வாய்க்குள் 15 அடி ஆழத்தில் விழுந்ததால் இந்த விபத்து நேரிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும், உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.